யூடியூப் நேருக்கு வணக்கம். இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் நீர் சிவமாட்டம். செல் நம்பர் 9943415471. இது வாட்ஸ்அப் நம்பரு. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஆலை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கம்ப்ளீட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வேலையை தேடி நீங்கள் போக தேவையில்லை, வேலை உங்களை தேடி வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட்கார்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் 2024 கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. டோட்டல் போஸ்ட் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கு எடுக்கிறாங்க. 260 நவிக் சென்ட்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள வீட்டு பார்ப்போம். இது என்ன, ஏற்கனவே உங்களுக்கு வந்து இப்போ இதை பற்றி உங்களுக்கு எதுவும் வீடியோ போடலை தான் ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம வந்து இது எதில் இருக்கோம்னா, டோட்டல் எந்தெந்த இப்போ ஏரியாவுக்கு தந்தாப்புல எடுக்கிறாங்க. இதில் நம்ம வந்து எதில் இருக்கோம்னா, ஈஸ்டில் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு வந்து ஈஸ்டில் இருந்தாரு பாருங்க. ஈஸ்டில் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மூணுமே இருக்கோம். இனிமேல் ஈஸ்டில் இருக்கோம். அடுத்து வந்து எஜுகேஷன், இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பாருங்கள் என்னென்ன தேவைப்படுது. எஜுகேஷன் வந்து ஜிடி ஒன்று, வந்து நவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 10th பாருங்கள், 10th ப்ளஸ் 2 மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். இது சிபிஎஸ்லேருந்தான் இருக்கணும், சிபிஎஸ். அதை அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள், ஏஜ் லிமிட் கோஸ்ட் கார்டு 2024 ஏஜ் லிமிட் எப்படின்னா, மேக்ஸிமம் 18லேருந்து 22 வரைக்கும் இருக்கணும் உங்களுக்கு. அதாவது 1 செப்டம்பர் 2022லேருந்து 31st ஆகஸ்ட் 2006க்குள்ளே நீங்கள் பிறந்தா தான் இது எலிஜிபிள். இதுக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே பிறந்திருக்கணும், அவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி பாருங்கள் சேலரி, இதோடைய பே டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நவே ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பேசிக் பே வந்து 21,700 21,700 பே லெவலில் இருக்கும். இது வந்து பேசிக் பே. அடுத்து வந்து ஃபீஸ் டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் என்ன அப்படின்னா, ஜென்ரல் டியூட்டிக்கும் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு கேண்டிடேட் வந்து 300 ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால். அதுக்கு அடுத்து வந்து இவங்க இருக்காங்களே எஸ்சிஎஸ்டி, அவங்களுக்கு வந்து நில், எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான், அவங்க ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எப்படி நடக்க போன ஸ்டேஜ் ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து செக்ஷன் ஒன்று வந்து மேக்ஸிமம் 60 மார்க் இருக்கும். டைமிங் 45 மினிட்ஸு, டோட்டல் கொஸ்டின் வந்து 60 இருக்கும். அதில் வந்துட்டு சப்ஜெக்ட் என்ன எதிர்க்கணும்னா, மேக்ஸில் பாருங்கள், மேக்ஸில் 20 கொஸ்டின், அடுத்து சயின்ஸில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் 15, ரிசனிங்கில் 10, ஜிகேயில் 5, இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பாஸ் மார்க், இதில் எப்படி பாஸ் மார்க் எடுக்குன்னு, யூஆர்ஏ இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து 30 மார்க் எடுக்கணும். அடுத்து அவங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 30 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு. இது வந்து சிலபஸ் பாருங்கள், இதுக்கு என்ன சிலபஸ் இருக்கும்னா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10th லெவல் சிலபஸ் இது. இது வந்து நான் சொன்னது செக்ஷன் 1. அடுத்து செக்ஷன் 2 வந்துட்டு பாருங்கள், மேக்ஸிமம் 50 மார்க்கு, டைமிங் 30 செகண்டு, சாரி 30 மினிட்ஸாக, டோட்டல் கொஸ்டின் வந்து 50 மார்க் இருக்கும். இதுக்கு என்ன, மேக்ஸில் 25 கொஸ்டின், ஃபிசிக்ஸில் 25 கொஸ்டின். அடுத்து உங்களுக்கு மார்க் பாருங்கள், 20 மார்க் எடுக்கணும் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கும், அடுத்து 17 மார்க் எடுக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு கேட்டகரிக்கு. இவங்களுக்கு என்ன செக்ஷன் 2 என்ன சிலபஸ் இருக்கும் பாருங்கள், 12th மேக்ஸு ஃபிசிக்ஸு சிலபஸில் கொஸ்டின் கேட்பாங்க, அதான் கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதில் கேட்பாங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் பாருங்கள், இதில் ஃபிசிக்கல் இருக்குது. அதாவது ஸ்டேஜ் 2ல ஃபிசிக்கல் எப்படின்னா, 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், 7 நிமிஷத்தில் முடிக்கணும் 1.6 கிலோமீட்ரு. அடுத்து 20 ஸ்குவாட் அடிக்கணும், அடுத்தது 10 ஃபுல்லப் எடுக்கணும், 10 புஷ்அப் எடுக்கணும். இதுதான் பிபிடி, அதாவது உங்களுக்கு ஆல் 3 டெஸ்ட்டு பாஸ் பிபிடி ஆர் கேரிட் அவுட் த கம்யூனிட்டி வித்தவுட் பே பிரேக் ஆஃப் த 3 டெஸ்ட் வில் பி லேட் த ஃபெயிலிங். இதில் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு அட்மிட் பண்ணிடுவாங்க. அது ஸ்டேஜ் 3 மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஸ்டேஜ் 3ல வந்து உங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டு. அடுத்து ஸ்டேஜ் 4 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட், எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொண்டு போனால், ஜெராக்ஸு கொண்டு போனால் ஒரிஜினல் கையில் இருக்கட்டும். அவங்க வந்து
கவர்மெண்ட் அதாவது போர்டு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி யூனிவர்சிட்டி அங்கே சர்டிஃபிகேட் தான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் இருக்குன்னு ப்ரைவேட்டுக்கு ஆகாது. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா அப்ளிகேஷன் பாருங்கள், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 13 பிப்ரவரி 2024 ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு 10 தான், இன்னும் 3 நாள் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 27 பிப்ரவரி 2024 முடியுது. பாருங்க 3 நாள் தான் இருக்குது, கடகடன் ரெடி ஆகிக்கிங்க. இது போஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொன்னால் 260 போஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் கடகடன்னு. இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பே லெவல் சொல்லிட்டேன். உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த கமெண்ட் செக்ஷனில் பண்ணாதே எனக்கு தெரியும், பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே சமயத்தில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். 200 கோஸ்ட்கார்ட்லேருந்து 260 போஸ்ட்டு, இதுக்கு ஃபிசிக்கல் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, மெடிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸாம், மெடிக்கல் ஸ்டேஜ் வரையை சொன்னேன், பே லெவல் சொன்னேன். ஓகே, எல்லா வீடியோ கட்டிருப்பீங்க, கடகடந்து 13ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. இதுக்கான உங்களுக்கு மெட்டீரியல் ஃபிசிக்கல் நம்ம சென்டர் நடந்துகிட்ருக்கு, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. யாருக்கு உங்களுக்கு விருப்பமானவங்க சென்றானோனா, இது செமஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமீர் சிவமாட்டம். ஐ ஆம் எக்ஸர்விஸ்மேன் என்எசி கமாண்டோ. ரெண்டாவது நம்ம சென்டர் வந்து சிங்கம்நேரி சிவமாடத்தில் இருக்குது. நமக்கு இந்த பக்கம் பக்கத்தில் பார்த்தா மதுரை 1.5 மணி நேரம், இங்கிட்டு திண்டுக்கல் 1.5 மணி நேரம், இங்கிட்டு காரைக்குடி 1 மணி நேரம், புதுக்கோட்டை 1.5 மணி நேரம். இதுக்கு சென்டரில் இருக்கிற நம்ம சென்டரு உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்டு கிளாஸுக்கு தேவைப்பட்டால் நம்ம சென்டர் அணுகலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரிவிங்க. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.